குடிக்கிற தண்ணிக்கு 50% சப்சிடி எடுக்கக்குள்ள ஆனால் விவசாயத்துக்காக வழங்கப்பட்ட தண்ணிக்கு எந்த வித சப்சிடியும் இல்லாமல் ஃப்ரீயாகவே வழங்க எந்த வித டேக்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக வழங்க. அப்போ நீ இதோட நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். என்ன சொன்னால் நீர்ன்றது பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு ஒரு வளத்தில் வந்து மிகவும் அரிதாக கிடைக்கிற வளம். ஆனால் நாங்கள் வந்து எங்களை நாட்டை பொறுத்த அளவில் அந்த வளம் வந்து அரி அந்த எங்களுக்கு கிடையாது என்ன வருடம் பூரா கிடைத்து கொண்டிருக்கிறதால அந்த வளத்துற தன்மை எங்களுக்கு தெரியும் வந்து இவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தினா இந்த பாலைவனங்கள் வந்து நிலப்பரப்பு கூடின நாடுகளில் நிலப்பரப்பு உள்பகுதிகளில் வாழ்ற மக்களோட நிலைமை எதிராத்திர எப்படி என்றதை புரிஞ்சுள்ள தாக்கம் தான் கூடுதலாக நீர் கிடைக்கிறதுக்குரியது அல்லது நீர் சுழற்சிக்குரிய முறையில் சில பயன்தரும் மரங்களை நாடுறது ஊடாக அந்த அதில் ஒரு பங்களிப்பு செய்யுது. மரம் இல்லாமல் நீங்கள் எங்கன்னா வீட்டை போட்டு அடிச்சு போட்டு கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி விட்டு போட்டு பாருங்க உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே விடு. ஏன்னா இப்போ கையில் ஒரு சின்ன பிள்ளைண்டாலும் கூட அதை ரிஜெக்ட் பண்ணுவோம். அப்போ அது இப்போன்ற வழியாக நுழைச்சி உள்ளவனை மட்டும் தான் உள்வாங்குவாங்க கைத்தொழில். ஆனால் விவசாயம் வந்து அறிஞ்சியல் இப்போ அறிஞ்சியில் அவனும் ஒன்றுமே விவசாயம் ஸ்டெப்பு மூவ் பண்ணுறான். இவருக்கு சரியான விஷயங்கள் பிடிவட்டவொடனே இவருக்கு நுழைச்சி டெவலப்பாக ஏன்னா ஆக கிராம மட்டத்தில் இருக்கிற நுழைச்சி கொடுக்குற ஒரு செக்டர் வந்து அக்ரிகல்ச்சர் புரைய நீரான்னு சொன்னால் ஒரு பகுதியாக்கள் இதில் இருந்துன்னா ஷிப் பண்ணுறாங்க கைத்தொழில் நகரங்களுக்கு அதுக்கு போகிறாங்க. ஏன்னா இங்கே அவங்களுக்கு நுழைச்சிகள் கொடுக்கட்டும் விவசாயம் மட்டும் இல்லை அவங்களுக்கு இது சம்பந்தமான இது அறிவுகள் கொடுக்கட்டோடனே அதிலிருந்து ஷிப் பண்ணுறாங்க அங்கே மாறுறாங்க. அப்போ எங்கே ஆரம்பிக்குது மேன் பவர்ன்னு சொன்னால் இங்கே தான் ட்ரெயின் பண்ணப்படுது. அது முக்கியமான ஒரு செக்டர் வந்து ஒரு பிரிவு வந்து விவசாயம்